வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் எளிதாக எப்படி வெச்சிலே வந்து நடுகிறது அப்படின்னு சின்ன டிப்ஸ் நான் தரேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் கீழே வந்து நான் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் வந்து வெற்றிலை வச்சுருக்கிறேன். பாருங்கள், அது நல்லா வளர்ந்துருக்கு. நான் பக்கத்தில் ஒரு கம்பில் நாங்கள் படத்தி விட்டுருக்கோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சின்ன தொட்டி தான், ஆனால் பெரிய அளவில் நல்லா வந்து படர்ந்துருக்கு. இப்போ வெற்றிலை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த வந்து மெடிசனாக இருக்குது. குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல பெரியவங்களுக்குமே நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது. இப்போ பழைய காலங்களில் சாப்பிட்ட உடனே வெற்றிலை வந்து போடுவதை பழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் வந்து அது மாறி போயிட்டு, இப்போ வந்து இரவு நேரங்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குகிற பழக்கம் நிறையவற்ற இருக்குது. ஏன்னா வேலை முடிச்சு லேட்டாக வந்து சாப்பிட்டுட்டு நம்ம உடனே தூங்கிறோம். அது வந்து நம்ம உடலில் பல நோய்களுக்கு வந்து அது காரணமாக இருக்குது. இப்போ நம்ம அசைவ உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா டைஜஷன் ஆகாமல் இருந்தால் அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பெரிய காரணம். இப்போ உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அப்படியே டைஜஷன் ஆகாமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு பாதி வெற்றிலை எடுத்து நீங்கள் வாயில் நல்லா மென்று அந்த ஜூஸை விழுங்கினாலே போதும், உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், வெற்றிலை வந்து எப்படி கட்டிங்ஸில் வளர்க்குறதும் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் கூட நல்லா வேர் மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து நல்லா வேர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு பீஸ் வந்து உடச்சி வச்சாலே உங்களுக்கு வெற்றிலை வந்து எளிதாக வந்து வளர்ந்துடும். பாருங்கள், நான் ஒரு கட்டிங் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா, ஒரு 15 டேஸில் வந்து உங்களுக்கு 2 இன்ச் வரைக்கும் வந்து ரூட் வளரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருக்க தண்ணியை மட்டும் மாற்றிக்கணும். ஒரு 15 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நட்டு வளர்க்குற அளவுக்கு உங்களுக்கு வேர் வந்துடும். நீங்கள் அப்புறம் அந்த மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஓரளவுக்கு செடி வளர்கிறது வரைக்கும் கீழேயே வச்சுக்கிடுங்க. ரொம்ப வெயிலில் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கி, அப்போ வெற்றிலை வந்து உங்களுக்கு நல்லா வளரும். ஈஸியாக வந்து வெற்றிலை வந்து வளரக்கூடிய ஒரு செடி தான். மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிதாக வந்து நீங்கள் இதை வளர்க்கலாம். தேங்க்யூ விவாஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.